கொரோனா நிலவரம் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி, ராஜஸ்தான், சத்தீஸ்கர், உத்தரப்பிரதேசம் முதலமைச்சர்கள் மற்றும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநருடன் ஆலோசனை நடத்தினார். இந்தியாவில் தற்போது மொத்தமுள்ள கொரோனா தொற்று பாதிக்கப்பட்டவர்களில் 74.69% 10 மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் என்றும், இவற்றில் ராஜஸ்தான், சத்தீஸ்கர், உத்தரப்பிரதேசம் முக்கிய இடம் பெற்றிருப்பதாகவும் மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ராஜஸ்தானில் கொரோனா தொற்று பாதித்த 2,08,698 பேரும், உத்தரப்பிரதேசத்தில் 1,77,643 பேரும், சத்தீஸ்கரில் 1,10,401 பேரும் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். உத்தரப்பிரதேசத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் இந்த நோய் தொற்றிற்கு 281 பேர் உயிரிழந்துள்ள நிலையில், ராஜஸ்தானில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 149 என்றும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனுடன் தொலைபேசியில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, புதுச்சேரியில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் நிலவரம் குறித்து கேட்டறிந்தார். ரெம்டெசிவர் மருந்து போதுமான அளவில் கிடைக்கிறதா என்பது குறித்தும் விசாரித்த பிரதமர், கொரோனா தொற்றினால் புதுச்சேரி பிரதேசத்தில் ஏற்படும் மரணங்கள் விகிதாச்சாரம் குறித்தும் கேட்டறிந்தார். இந்த பிரதேசத்தில் அனைவருக்கும் தடுப்பூசி தரப்படுவதையும், மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வரும் கொரோனா நோயாளிகளுக்கு போதுமான ஆக்ஸிஜன் வழங்கப்படுவதையும் உறுதி செய்ய வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக்கொண்டார். கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் புதுச்சேரி முதலமைச்சர் என். ரங்கசாமியின் உடல்நலம் குறித்தும் பிரதமர் துணைநிலை ஆளுநரிடம் விசாரித்தார்.